முந்தா நாள் சாந்தியை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனீங்களா? யார் சொன்னது? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, போனீங்களா இல்லையா? சும்மா அது வந்து ப்ளீஸ் ஸ்டாப் இட். என் கிட்ட போய் சொல்றதுக்கும் பிளேட்டை மாத்தி போடுறதுக்கும் வீணா முயற்சி பண்ணாதீங்க. நான் கேட்டது நீங்க போனீங்களா இல்லையா, அவ்வளவுதான். போனும், ஆனா நீ கற்பனை பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஸ்டாப் இட். செலிப்ரேட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டாளா? சுமா, நான் சொல்றத கேள. பாவம் அவ, அவங்க அப்பா அம்மா கூட அவ பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணல, அதான் ஒரு கேக் கட் பண்ண, அவ்வளவுதான். என்ன நம்பி மேல கை வைக்காதீங்க. என் மனசு உடம்பு ரெண்டையுமே உங்களுக்காக தான் தியாகம் பண்ணேன். ஒரு ஒரு வருஷத்துல கூட நீங்க என் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணது இல்ல. ஆனா நேத்து வந்தவ அவள கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் கேக் கட் பண்றீங்களா? ஐ அம் சாரி சுமா, உன் பர்த்டே டேட் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன மனசார காதலிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சுமா, நீ வேற அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்ட, வந்திருந்தா நானே சொல்லிருப்பேன். போதும் போதும், ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாந்தி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னா கண்டிப்பா நீங்க அவளை ஏதோ பண்ணிருக்கணும். இல்லனா ஒரு பொண்ணோட மனசு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஐ அம் சாரி சுமா, நாளைக்கே அவளை இங்க இருந்து அனுப்பிச்சிடுறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நாளைக்கா? இன்னைக்கு. இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அவளை இந்த ஆபீஸ்ல இருந்து காலி பண்ண வைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு சுமா. அந்த ஒரு நாளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுக்கலாம்னா இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? சுமா வேண்டாம், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் தான், வெறும் 5 நிமிஷம், only 5 minutes. அதுக்குள்ள அவ இங்க இருந்து போய்டணும். இல்லனா நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்க ஆபீஸும் இருக்காது. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப முடிவு உங்க கையில. என்னாச்சு சுமா, ஏன் டென்ஷனா இருக்க? மூடிக்கிட்டு போடா. இவ திறந்து போட்டுக்கிட்டு என்ன மூடிக்கிட்டு போடான்றா? கொஞ்சம் சாந்தி உள்ள வர சொல்லு. ஓகே சார். எம்டி இஸ் நாட் அவைலபிள், கால் லேட்டர். சார், ஹி இஸ் இன் மீட்டிங், கேன் யூ கால் லேட்டர்? சாந்தி, நான் உங்ககிட்ட சொன்ன ஜாப்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சிட்டியா? எந்த ஜாப் சார்? எந்த ஜாபா? கனவுல மிதக்கறியா? அது என்னமோ உண்மைதா சார். இப்பெல்லாம் நீங்க என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு புரியறதே இல்ல சார். ஹலோ சாந்தி, இது ஆபீஸ், உன் வீடு இல்ல. வர்க் பண்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? நான் சொன்ன வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கவே மாட்டியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடும். சும்மா விட்டுடு சும்மா ப்ளீஸ். தேவாஷ், அப்படி போடு. என்ன நினைச்சிட்டு போ மனசுல? அவன் கூட ஒரு தடவை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதுக்கு நீ இந்த ஆட்டம் ஆடுறியா? நான் அவன் கூட தினம் தினம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அப்ப ஏன் மனசு எவ்வளவு பாடுபடும்? அவன் தான் என் உயிர், அவன் தான் என் புருஷன். 3 வருஷமா என்னையே நான் அவனுக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கலான்னு பாக்குறியா? போடி, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? எங்கேயாவது எவனாவது உனக்கு ஒரு இளிச்சவன் இருப்பான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு. What a beautiful place.
இங்கே இருந்துடலான்? ஹலோ, இது ஃபாரின் இல்ல, இந்தியா. ஆனா நீ ஃபாரினர் மாதிரி தானே மூவ் பண்ணிட்டு இருக்க. ஐ லைக் தட். எனக்கு இங்கிலாந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ் பிளேஸ், வெரி நைஸ் பீப்புள். யாரும் யாரையும் கேர் பண்றதே இல்ல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கவங்களை எடுத்துக்கோங்களே, அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஏன் இப்படி சொல்ற? அப்படியே திரும்பி பாருங்க, யாரோ ஒருத்த நம்மளே பாத்துட்டு இருக்கான். அவனை இங்க இருந்து ஓட வைக்கிறேன் பாரு. பாடா, வா, கிட்ட வந்து பாரு, வா. அரவிந்த், உன்னோட பிசினஸ டோட்டலா இங்கிலாந்துக்கே ஷிஃப்ட் பண்ணிடு. ரெண்டு பேரும் அங்கேயே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இன்டைரக்டா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? சாச்சா, மேரேஜ்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஜஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட். ஒரு 5 வருஷம் தான், ஜஸ்ட் 5 இயர்ஸ். அப்புறம் செட் ஆச்சுனா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், இல்லனா கான்ட்ராக்ட் கேன்சல். அதுக்கப்புறம் உங்க வழி வேற, என் வழி வேற. சாரி அகிலா, எனக்கு எங்க அம்மா பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நோ ப்ராப்ளம், இட்ஸ் யோர் விஷ். ஹலோ அர்ச்சனா, கொஞ்சம் உள்ள வரியா? ஆ, இதோ வரேன் சார். மே ஐ கம் இன் சார்? எஸ் சார், சொல்லுங்க சார். உட்கார் அர்ச்சனா. வாட் இஸ் திஸ்? என்ன ட்ரெஸ் இது? எல்லாத்தையும் மூடிக்கிட்டு மாடர்னா ட்ரெஸ் பண்ணா நீங்க கோவப்படுவீங்கன்னு சொன்னாங்க, அதான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். அப்படின் யார் சொன்னது? சும்மா தான் சொன்னாங்க சார். சும்மாவா? இப்பதான் எனக்கு புரியுது, அவளுக்கு பொறாம. இந்த ஆபீஸ்ல அவளை தவிர வேற யாரும் நல்லாவே ட்ரெஸ் போட்டு கூடாது. சரி, உன்ன இப்படி போட்டுக்க சொன்னால அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? ஷார்ட் ஸ்கர்ட் சார். பார்த்தல, அவளை தவிர இந்த ஆபீஸ்ல வேற யாரும் நல்லா ட்ரெஸ் போட்டு கூடாது, அதான் அவளோட ஆசை. ஆமா சார், நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். நீ எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கிட்டு வரலாம், எனக்கு கவலை இல்ல. தட்ஸ் யுவர் ஃப்ரீடம், அதுலலாம் நான் குறுக்க வர மாட்டேன். ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஓகே, நீ போய் வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சீக்கிரம் வந்துடுற. இதோ வந்துடுது சார். பூ இருக்கிற இடத்த தேடி வண்டு போவோம், இங்க வண்டை தேடி பூவா வந்து மாட்டுதே. சரி, பல்லு இருக்கிறவன் பகோடா தின்றான், நாம பார்த்து பார்த்து எங்க வண்டியதான். எஸ் சார். அங்க பாரதினு ஒருத்தங்க வந்திருப்பாங்க, அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே சார். மிஸ் பாரதி, யூ கேன் கோ நவ. தேங்க் யூ. என்னடா இது, எஃப்டிவி எதிர்க்கு வருது? அதான பார்த்தேன், பின்னடுகளே பின்னி எடுக்கிறா. குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. ஐ ஹவ் சீன் ஆல் யுவர் சர்டிஃபிகேட்ஸ். I was impressed a lot. Miss Bharati, நீங்க எப்ப ஜாயின் பண்றதா இருக்கீங்க? இந்த நிமிஷமே சார். சார், ஏ சீட்? உங்க சீட்டா? இங்க வந்து உட்கார்றீங்களா? இப்ப அது வேண்டாம் சார். நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. Thank you very much. உங்க சீட் அது. அது வேண்டானா உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க உட்காரலாம். Thank you so much. It's okay. இந்த மாதிரி ஒரு கட்டையை இதுவரைக்கும் பார்த்ததில்லை சார். இது சரியாவே வர்க் பண்ண மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒன் மினிட். சரியாத்தான இருக்கு? நீங்க டச் பண்ண அடுத்த செகண்டே சரியாயிடுச்சு. என்ன பார்த்து எழுச்சு, என்ன பிரயோஜனம்? வந்துட்டான்.
சார். மீட்டிங் எப்படி நடந்துச்சு சார்?